வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் உள்ளது கள்ளழகர் கோவில். இங்கு ஆடிப்பெருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேருக்கு சுந்தரராச பெருமாள் தேவியர்களுடன் எழுந்தருளினார். தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசமடைந்தனர். பக்தர்கள் சந்தன குடங்களை ஊர்வலமாக எடுத்து சென்று 18ஆம் படி கருப்பண்ணசுவாமி கோவிலுக்கு சென்று சந்தனம் சாத்துப்படி செய்து பொங்கல் வைத்து கிடா வெட்டி நேர்த்தி கடன் செய்தனர். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தேர் திருவிழாவை காண பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தினமலர் நாளிதழ் நிறுவனர் டி வி ராமசுப்பையரின் 40வது நினைவு நாளையொட்டி தினமலர் மதுரை அலுவலகத்தில் உள்ள அவரது சிலைக்கு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் மலரஞ்சலி செலுத்தினர். தினமலர் இணை நிர்வாக ஆசிரியர் டாக்டர் ஆர் லட்சுமிபதி மலரஞ்சலி செலுத்தினார். டிவிஆர் புகழ் குறித்து மூத்த பத்திரிகையாளர் இளங்கோவன் பேசினார். நமது பத்திரிகை போவதற்கு முன்பே அவர் பல மக்கள் நலத்திட்டங்களில் அவர் தலையிட்டிருக்கிறார். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள், பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புகழஞ்சலி செலுத்தினர். மனநல மருத்துவ சங்கம் கோவை பிரிவு சார்பில் மனநலன் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இதை முன்னாள் டிஜிபி ரவி துவக்கி வைத்தார். இந்த போதை மருந்துகளுக்கு அடிமையாகிறதுக்கு முக்கிய காரணமே வந்து மனநலம் சரியில்லாத காரணம் தான். அவங்க வந்து டிப்ரெஷன், அந்த மன அழுத்தம், அப்புறம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க இல்லையா, இதை போக்குவதற்காக என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அப்படிங்கிற இந்த போதை மருந்துகள் இதுக்கு போறாங்க. அப்ப அதுக்கு போனோடனே அடிமையாயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிசிக்கல் எக்ஸசைஸ், இந்த மாரத்தான் இதெல்லாம் போறப்ப அந்த மென்டல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்ல, இந்த மென்டல் ஹெல்த்துக்கு வந்து இப்போ ட்ரக் அபியூஸ் பண்ற அந்த இளைஞர்கள் அவங்க மனநல மருத்துவர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்கறப்போ அந்த கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கவுன்சிலிங் அவங்க கொடுக்கறப்ப அதை ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த பழக்கத்திலிருந்து வெளிவர முடியும். அப்படி வெளிவர்றப்போ இளைஞர்கள்
உடற்பயிற்சியில் ஈடுபடுத்தி, மனநல பயிற்சியில் ஈடுபடுத்தி, பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், சோசியல் ஹெல்த், இந்த மூணு இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகம், ஒரு ஹெல்தி சொசைட்டியாக மாறும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். இதில் வந்து முக்கியமாக நீங்கள் சொல்கிறபடி இந்த போதை மருந்துகளுக்கு அடிமையான இளைஞர்களை வந்து அடையாளம் கண்டு அவர்களை மனநல மருத்துவரிடம் எடுத்து சென்று ஆலோசனை வழங்கி இந்த போதை பழக்கத்திலிருந்து மாற்ற வேண்டும். அதுதான் இதனுடைய முக்கிய நோக்கங்களில் ஒன்று. சமூக ஊடகங்கள், திரைப்படங்கள், பத்திரிகைகள், இதில் வந்து வயலன்ஸ் குறிப்பிடும்படியாக இந்த திரைப்படங்களில் வந்து வயலன்ஸ் வந்து குளோரிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. வன்முறையை வந்து ஒரு நல்ல விஷயமாக சித்தரிக்கிறதுனால ஒரு சில இளைஞர்கள் அதனால் பாதிக்கப்படலாம். அந்த பாதிப்பிலிருந்து இளைஞர்களை மீட்பதற்கு தான் இந்த விழிப்புணர்வு. அது வந்து மனநலம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். இமோஷனல் கோஷன்ட், அதாவது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட் மட்டும் இல்லை, இமோஷனல் கோஷன்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது இல்லைனா தான் இந்த மாதிரி வன்முறையில் இறங்குறது. மனநலம் சரியில்லாதவர்கள் தான் கொலையாளர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்கெல்லாம் மனநலம் குன்றியவர்கள் தான் கொலையாளிகளாக இருக்காங்க. நார்மலாக இருக்கிற ஒரு மனிதன் வந்து இந்த மாதிரி சமூக விரோத செயலில் ஈடுபட மாட்டாங்க. அதுக்கு வந்து இந்த சைக்கியாட்ரிக் கவுன்சிலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி மக்கள் வந்து சாதாரணமாக தரவழின்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க, அது மாதிரி ஒரு சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம், மனநல சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறப்ப மனநல மருத்துவர்களை வந்து அணுகணும். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு டாக்டர் சைக்கியாட்ரிஸ்ட்டு போனால் நம்ம மென்டல் பேஷண்ட்டா அப்படின்னு சொல்லி ஒரு சொசைட்டி ஒரு ஸ்டிக்மா பண்ணுவாங்க, ஸ்டிக்மடைஸ் ஆயிருமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்ளம் மாதிரி மென்டல் இஷ்யூஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. ஏன்னா இந்த வந்து இந்த நவீன உலகத்தில் வந்து சோசியல் மீடியா, இந்த செல்ஃபோன்ஸ், அதனுடைய ஸ்க்ரீன் டைம் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்முடைய மனநலம் பாதிக்கப்படுகிறது. மனநலம் சரியாக இருந்துச்சுன்னா உடல்நலம் சரியாயிரும். மென்டல் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஓடணும் அப்படின்னு நினைப்பீங்க மாரத்தான். மனநலம் சரியில்லாதனால தான் குற்றவாளிகள் வர்றாங்க. அந்த சமூக நலத்தை சரி பண்றதுக்கு தான் போலீஸ் வந்து என்கவுண்டர் பண்றாங்க. திமுக அரசு வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்து வருகிறது. இதில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்படுகின்றன. நடப்பாண்டு அறிவித்த திட்டங்களுக்கு இதுவரை நிதி ஒதுக்கவில்லை. குறிப்பாக 14,000 ஒருங்கிணைந்த பண்ணை தொகுப்புகள் அமைக்கும் திட்டத்திற்கு 42 கோடி ரூபாய், சிறுதானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பயிரிட விதைகள் வழங்கும் திட்டத்திற்கு 36 கோடி ரூபாய், முதல்வரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற திட்டத்திற்கு 206 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்க வேண்டும். பருப்பு வகைகள் உற்பத்தி திட்டத்திற்கு 40 கோடி ரூபாய், உணவு எண்ணெய் உற்பத்தி திட்டத்திற்கு 45 கோடி ரூபாய், எண்ணெய் வித்துக்கள் சாகுபடி பரப்பு விரிவாக்க திட்டத்திற்கு 108 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்க வேண்டும், ஆனால் ஒதுக்கவில்லை. மா உற்பத்தி சிறப்பு திட்டத்திற்கு 27.4 கோடி ரூபாய், வாழை பரப்பு விரிவாக்க சிறப்பு திட்டத்திற்கு 12.7 கோடி ரூபாய், பலா சாகுபடி சிறப்பு திட்டத்திற்கு 1.14 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்க வேண்டும். இது மட்டுமின்றி பல சிறிய திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கவில்லை. வேளாண் துறை நிதி கேட்டு அனுப்பிய பல கோப்புகள் நிதித்துறையில் தேங்கி நிற்கின்றன. இதனால் வேளாண் துறையினர் அதிருப்தியடைந்துள்ளனர். இந்திய சுற்றுலாத்துறை மற்றும் மகாத்மா காந்தி யோகா இன்ஸ்டிடியூட் சார்பில் மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் சமணர் படுகைக்கு பாரம்பரிய நடைப்பயணம் இன்று அதிகாலை 5:30 மணிக்கு துவங்கியது. இந்திய சுற்றுலாத்துறை தெற்கு மண்டல உதவி இயக்குநர் வேல்முருகன் தலைமை வகித்தார். மகாத்மா காந்தி யோகா இன்ஸ்டிடியூட் இயக்குநர் கங்காதரன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளர் பாரதி கங்காதரன் தொகுத்து வழங்கினார். நடைப்பயணம் செல்லும் முன் அனைவருக்கும் பருத்திப்பால், டி ஷர்ட் மற்றும் தொப்பி வழங்கப்பட்டது. இதில் சிறுவர் முதல் முதியவர் வரை கலந்து கொண்டனர். மலை உச்சியில் மூச்சு பயிற்சி, தியானம், பாராயணம் உள்ளிட்ட உடல் ஆரோக்கிய பயிற்சிகள் நடைபெற்றன. காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. மதுரை அழகர் கோவிலில் உள்ள ஸ்ரீ கள்ளழகர் கோவில் ஆடித்தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோட்டையூர், வேளாங்குடி உள்ளிட்ட கிராம மக்கள் ஒரு மாதம் முன்பே தயாராகினர்.
விழாவையொட்டி இக்கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பாரம்பரிய முறைப்படி 7வது தலைமுறையாக 25க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளில் 2 நாள் பயணமாக 150 கிலோமீட்டர் தூரம் பயணித்து விழாவின் முதல் நாளான நேற்றே அழகர் கோவில் வந்தடைந்தனர். முதல் நாளில் தங்களது குலதெய்வமான அழகர் கோவில் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமிக்கு முடி இறக்குதல் உள்ளிட்ட நேர்த்தி கடன் செலுத்தினர். 2ஆம் நாள் தேரோட்டத்தில் பங்கேற்று வழிபாடு செய்த பின் கிடா வெட்டி அசைவ விருந்து வழங்கினர். அதைத் தொடர்ந்து அழகர் கோவிலில் இருந்து நாளை புறப்பட்டு 2 நாள் பயணமாக ஊர் திரும்புகின்றனர். 7வது தலைமுறையாக நடக்கும் பாரம்பரிய மாட்டு வண்டி பயணத்தில் கலந்து கொள்ள வெளிநாட்டில் வசித்தாலும் விடுமுறை எடுத்து கிராம மக்கள் பங்கேற்று பாரம்பரிய பெருமைகளை பறைசாற்றி வருகின்றனர். கோவில் சொத்துகளில் முறைகேடுகள் நடக்கிறது. இதை தடுக்காத இந்து அறநிலையத்துறை கோவிலை விட்டு வெளியேற வேண்டும் என வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. இதன் ஒரு பகுதியாக திருச்சி திருவானைக்காவல் ராஜகோபுரம் எதிரில் திமுக அரசை கண்டித்து இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் மறியல் போராட்டம் நடந்தது. தடுக்க வந்த போலீசாருக்கும் இந்து முன்னணி நிர்வாகிகளுக்கும் மோதல் ஏற்பட்டது. இந்து முன்னணி நிர்வாகிகளை போலீசார் தாக்கினர். இதனால் இருதரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட இந்து முன்னணி நிர்வாகிகளை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர். இதனால் திருவானைக்காவல் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகரில் 2-வீலர் திருட்டு அடிக்கடி நடந்தது. அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை தனிப்படை போலீசார் ஆய்வு செய்தனர். அதைத் தொடர்ந்து 2-வீலர் திருட்டு வழக்குகளில் தொடர்புள்ள ஆற்காட்டைச் சேர்ந்த மணிகண்டன், கோபாலகிருஷ்ணன், விக்ரம், மதன்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 6 2-வீலர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன.